GATE 2019 solutions நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். question number 6 இதுவும் aptitude question தான். okay, the bar graph in panel A, so இதுதான் panel A, shows the proportion of male and female illiterates in 2001 and 2011. The proportions of males and females in 2001 and 2011 are given in panel B and C, panel B, panel C respectively. The total population did not change during this period. So 2001-2011 total population maarala. Okay, the percentage increase in the total number of literates from 2001 to 2011 is option A 34.43, option B 35.43, option C 30.43, option D 33.43. okay, so in the question la enna kuduthirukranga appadina bar graph la informations ella kuduthirukranga adha vechi questions frame pannirukanga enna information appadina 2001 la 2011 la illiterate rates kuduthirukanga. okay, so inga illiterate rate kuduthittu adha pathina data kuduthittu question enna kettaanga percentage increase in literacy rate. okay, literates la இல்லிட்ரேட்ஸ் படிக்காதவங்க, படிப்பறிவு இல்லாத மக்கள். ஓகே, படிப்பறிவு இல்லாதவங்களோட சதவீதத்தை கொடுத்துட்டு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, படிப்பறிவு உள்ள மக்கள் இருக்கிற பெர்சன்டேஜ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத க்வெஸ்சன்ல கேட்டிருக்காங்க. சோ இத கவனமா பாத்துக்கணும். ஓகே, சோ இங்கேயும் நம்ம இது இல்லிட்ரேட், இது லிட்ரேட். ஓகே, இது படிப்பறிவு இல்லாதவங்களோட டேட்டா கொடுத்துட்டு படிப்பறிவு இருக்கிறவங்க எவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை கவனமா பாத்துக்கணும். ஓகே, சோ 2 வருஷம் கொடுத்துருக்காங்க, 2001-2011. ஓகே, சோ 2001-2011க்குள்ள டேட்டா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேல் ஃபிமேல் அப்படிங்கிற டேட்டா கொடுத்துருக்காங்க. ஓகே, சோ இப்போ இந்த பேனல் ஏல படிப்பறிவு இல்லாத மக்களோட ப்ரொபோர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இது ஃபிமேல், இது ஃபிமேல். ஓகே, சோ ஃபிமேல்ல 2001ல 60% பீப்புள் இல்லிட்ரேட்ஸ் இருக்கிறாங்க, படிப்பறிவு இல்லாதவங்க 60% பேர் இருக்கிறாங்க. ஓகே, தென் 2011ல அது 40% இருக்கு. அதாவது இல்லிட்ரேட் ரேட் குறையுது, படிப்பறிவு இல்லாத மக்களோட அந்த ரேட் குறையுது. அப்படின்னா என்ன அர்த்தம், படிப்பறிவு இருக்கிறவங்க அதிகமாகறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதே மாதிரி இங்க மேல் இருக்கு, மேல்ல வந்து 2001ல 50% இல்லிட்ரேட்ஸ் இருக்கிறாங்க, 2011ல 40% இல்லிட்ரேட்ஸ் இருக்கிறாங்க. ஓகே, சோ இது வந்து படிப்பறிவு இல்லாதவங்களோடது. தென் இது வந்து 2001ல மேலுக்கும் ஃபிமேலுக்கும் ப்ரொபோர்ஷன் எவ்வளவு, சோ டோட்டல் 100%ல மேல் 60% இருக்கிறாங்க, ஃபிமேல் 40% இருக்கிறாங்க. ஓகே, இதே 2011ல 2011ல டோட்டல் 100%ல மேலும் 50% இருக்கிறாங்க, ஃபிமேலும் 50% இருக்கிறாங்க. சோ இதுதான் இந்த பேனலோட இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம். ஓகே, சோ இதுல இருந்து நம்ம வந்து 2001ல இருந்து 2011ல லிட்ரஸி ரேட் எத்தனை பெர்சன்டேஜ் கூடி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணலாம். ஓகே, சோ 2001ல டோட்டலா இருக்கிற, சோ இது 2001. ஓகே, 2001ல படிப்பறிவு இல்லாதவங்க பெண்கள் எத்தனை பேர்னா 60% பேர். ஓகே, ஆனா மொத்த இருக்கிற பாப்புலேஷன் பெண்களோட எண்ணிக்கை எவ்வளவுன்னா 40%. ஓகே, சோ இந்த 2001 இந்த விஷயத்தையும் இந்த பேனல் பியையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே, சோ இல்லிட்ரேட்ஸ் இல்லிட்ரேட்ஸ் இன் 2001. ஸோ 2001ல எவ்வளோ இல்லிட்ரேட்ஸ் இருந்தாங்க அப்படின்னு பார்க்கல. ஸோ 2001ல முதல்ல ஃபிமேல் பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபிமேலில் 2001ல இருக்கிற எவ்வளோ ஃபிமேல் இருந்தாங்க அப்படின்னா 40% பேர் ஃபிமேல் இருந்தாங்க. 100%ல 40% ஃபிமேல் இருந்தாங்க, அதில் 60% பேர் படிப்பறிவு இல்லாதவங்க இருந்தாங்க. ஓகே, ஸோ 2001. ஓகே, ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல ஃபிமேல் நம்ம பார்த்துருக்கிறோம், 40% ஃபிமேலில் 60% பேர் படிப்பறிவு இல்லாதவங்க இருந்தாங்க. ஸோ 60% ஆஃப் 40% ஆஃப் ஃபிமேல் வந்து இல்லிட்ரேட். ஓகே, ஸோ 60% ஆஃப் 40% ஆஃப் டோட்டல் பாப்புலேஷன் இது வந்து ஃபிமேல். ஓகே, பிளஸ் இப்போ மேலுக்கு பார்ப்போம். ஸோ 2001ல மேல், 2001ல மேலோட எண்ணிக்கை எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா ஆண்களோட எண்ணிக்கை 60% பேர் இருந்தாங்க.
ஓகே, அந்த 60% பேர்ல 2001 எவ்வளவு பேர் படிப்பறிவு இல்லாதவங்களா இருந்தாங்கன்னா 2001 50% பேர் படிப்பறிவு இல்லாதவங்க இருந்தாங்க. ஓகே, சோ 50% ஆஃப் 60% ஆஃப் மேல் வந்து படிப்பறிவு இல்ல. ஓகே, 50% ஆஃப் 50% ஆஃப் 50% ஆஃப் சாரி 60% ஆஃப் மே. ஓகே, சோ பெண்கள் வந்து 2001 பெண்கள் வந்து 40% பேர், அதுல 60% பேருக்கு படிப்பறிவு இல்ல. 2001 ஆண்களோட சதவீதம் 60%, அந்த 60%ல 50% பேருக்கு படிப்பறிவு இல்ல. ஓகே, இப்போ இது ரெண்டத்தையும் நம்ம கூட்டணும்னா ஆட் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் 2001 டோட்டல் இல்லிட்ரேட்ஸ் எவ்வளவு அப்படின்னு கிடைச்சு. சோ அதை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த 100 கேன்சல் ஆயிரும், இந்த 100 இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். சோ 6 4 24, தென் இந்த 100 கேன்சல் ஆயிரும். ஓகே, தென் 5 6 30, சோ 24 + 30 எவ்வளவுனா 54. ஓகே, சோ டோட்டல் பாபுலேஷன்ல 54% பேர் வந்து படிப்பறிவு இல்லாதவங்களா இருந்திருக்கிறாங்க. ஓகே, இப்போ 2011 பார்ப்போம், இல்லிட்ரேட்ஸ் இன் 2011. Illiterates in 2011. So, இதில் வந்து 2001 ஃபீமேல் வந்து, இது 2001 டேட்டா, டோட்டல் பாப்புலேஷனில் 50% பேர் ஃபீமேலாக இருந்திருக்காங்க, அந்த 50%ல 40% பேருக்கு படிப்பறிவு இல்லை. ஓகே, ஸோ 50% டோட்டல் பாப்புலேஷனில் இருக்கிற 50% 40% பேருக்கு படிப்பறிவு இல்லை. ஸோ 40% ஆஃப் 50% ஆஃப் டோட்டல் பாப்புலேஷன் பிளஸ் ஆண்கள் பார்த்தோம், ஆண்கள்ல 2011 டோட்டலில் எவ்வளோ இருந்திருக்காங்கன்னா 50% பேர் இருந்திருக்காங்க, அதில் எத்தனை பேருக்கு படிப்பறிவு இல்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது இந்த 40%. ஓகே, ஸோ டோட்டல் பாப்புலேஷனில் இருக்கிற 50% ஆண்கள்ல அந்த 50%லேயே 40% பேருக்கு படிப்பறிவு இல்லை. ஓகே, ஸோ 40% ஆஃப் 50% ஆஃப் டோட்டல் பாப்புலேஷன் படிப்பறிவு இல்லை. ஓகே, ஸோ இது நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 100 கேன்சல் ஆயிரும். ஓகே, ஸோ இது 2 கேன்சல் ஆயிரும், 100 100. ஓகே, இப்போ 4 5 20 4 5 20, ஸோ 20 + 20 40. ஓகே, ஸோ 40% பேருக்கு 2011 படிப்பறிவு இல்லை. ஓகே, ஸோ படிப்பறிவு இல்லாதவங்க எத்தனைன்னு பார்த்தா 2001 54% பேர், 2011 40% பேர். அப்போ படிப்பறிவு இருக்கிறவங்க எவ்வளோ எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ லிட்ரேட்ஸ் வந்து லிட்ரேட்ஸ் இன் 2001 என்ன கேட்டால் நமக்கு இன்க்ரீஸ் இன் லிட்ரஸி ரேட்டு தான் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, ஸோ லிட்ரேட்ஸ் இன் 2001 எவ்வளோனா 100 - 54, ஸோ 100 - 54 46. ஓகே, லிட்ரேட்ஸ் இன் 2011 அதே எவ்வளோ பார்த்தோம்னா 100 - 40 60%. ஓகே, 60%. இப்போ நமக்கு இன்க்ரீஸ் தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இந்த 60% வந்து இந்த 46% எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனால் இந்த 60% வருது, அதுதான் கேட்டிருக்காங்க க்வெஸ்சன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறோம். ஓகே, இந்த 46% எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு இந்த 60% வருது. ஸோ என்ன என்ன க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, the percentage increase in total number of literates from 2001 to 2011. So idhudan question. Okay, so the 40 idha vandha nama epdi equation ku kondu varalam appadina 46% plus x percentage of 46 equal to 60 60%. Okay, so 46% ni eludanda 46 plus x percentage of 46 equal to 60. The 46 la etna sadhagadam adhiga, so idha increase in percentage. Okay, increase in percentage of literates from 2001 to 2011. So
சோ இது 2001ல நமக்கு 46 இருந்திருக்கு 2011ல அந்த லிட்டரசி ரேட் 60 ஆயிருக்கு சோ 46ல இருந்து எத்தனை परसेंटेज இன்கிரீஸ் ஆச்சுனா இந்த 60 வந்திருக்குன்னு பார்க்கணும் இப்போ இந்த ஒரே ஒரு அன்னோன் தான் இருக்கு அந்த ஒரு அன்னோன் x இந்த x நம்ம இப்ப கண்டுபிடிச்சிரலாம் ஓகே அப்போ இத வந்து இந்த 46 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போறோம் அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும் x परसेंटेज எப்படி எழுதலாம் x பை 100 எழுதலாம் ஆஃப்க்கு மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 46 சோ ஆஃப் நிமிந்ததுனா மல்டிப்ளை ஓகே 46 எழுதிக்கலாம் this is equal to 60 minus 46 60 minus 46 is equal to என்னது 14 ஓகே அப்போ x by 100 into 46 is equal to 14 அப்போ x is equal to என்ன 14 into 100 divided by 46 ஓகே சோ 14 divided by 100 equal to 46 வந்திருக்கு அப்போ 1400 divided by 46 1400 divided by 46 so இத நம்ம இப்ப கால்குலேட் பண்ணனும் so 1400 divided by 46 okay so 46 into 3 3 6 are 18 1 3 4 7 12 138 2 20 okay divisible illa so or zero add pannikalam inor zero sunda zero inge irukradana inge zero potukalam okay so so zero introduce pandradana pointer okay so 200 indradana 4 6 24 ku 4 4 plus 16 plus 2 18 184 inge 16 160 marubadiyum 3 ஓகே சோ இது வந்து நமக்கு 13 வந்தாலே நம்ம ஆப்ஷன்ல ஆப்ஷன் சி ல நமக்கு வந்து 30.43 வந்துச்சு ஓகே சோ ஆப்ஷன் ஏ 34.43 ஆப்ஷன் பி 35.43 ஆப்ஷன் சி 30.43 ஓகே சோ ஆப்ஷன் சி 30.43 இது கரெக்ட் ஆப்ஷன் ஓகே சோ 2001 ல இருந்து 2011 ல லிட்டரேச்சர் परसेंटेज எவ்வளவு இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படினு பார்த்தோம்னா 30.43% இன்கிரீஸ் ஆயிருக்கு Thank you.